நமஸ்காரம். இப்போ நம்ம திருமூல திருமந்திரத்தில் 71 பாடல் பார்க்க போகிறோம். மூன்று ஒளியான் மூர்த்தி. இதுக்கு முன்னாடி வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் 3000 பாடல் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். இந்த சேனல் ஃபுல்லாக வந்து திருமந்திரம் போயிட்டுருக்குது, அதுக்கப்புறம் சைவம் எல்லாமே வரும், சைவ நூல்கள் எல்லாமே வரும். சேனல் போர் அடிக்கக்கூடாது, நல்ல நல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்ருக்கேன். நடராஜ் பத்து முடிச்சுட்டு கொலர் பதிகம் முடிச்சுட்டு சிவபுராணம் போயிட்டு இருக்குது, அதுவும் மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் லைனாக கொடுத்துருக்க பிளேலிஸ்ட்டு. இப்போ வாங்க பாடல் பார்க்கலாம். மொழிந்தது மூவருக்கும் நால்வருக்கும் ஈசன், ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும், செலிஞ்சி சுடர் மூன்று ஒளியாகிய தேவன், கழிந்த பெருமையை காட்ட கில்லானே. அங்கே இந்த பாடல் விளக்கம் பார்க்கலாம். இந்த பாடல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பார்க்கலாம். அதாவது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உலகெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு ஜோதி ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அந்த ஜோதி மூலமாக தான் உலகம், பிரம்மர் மூலியமான நாம்ப தேவர்கள்லாம் பிறந்தாங்க சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்குது. நிறைய வேத சாஸ்திரம் படித்தா அதில் நிறையா இருக்குது. அந்த முதல்ல ஒரு ஜோதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜோதி தான் பரமாத்மான்னு சொல்லுவாங்க, பரமாத்மா சிவபெருமான். அதை வச்சு தான் இந்த வந்து பாட்டு லைன் கொடுத்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வாங்க, இப்போ வந்து லைன் பை லைன் ஈஸியாக அவங்க புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், மொழிந்த மூவருக்கும் நால்வருக்கு ஈசன். இதில் பார்த்திங்கன்னா நால்வருன்னா சனாக்கர் பிரம்மர் பசங்க, நாலு பேர் முனிவர்கள். இதில் ஃபஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்பும் இறப்பும், இறப்பும் பிறப்பும் இல்லாத பெருமை உடைய யாருன்னா சிவபெருமானே. அந்த சிவபெருமான் நால்வருக்கு வந்து குருவாக இருந்து ஈசன் வந்து அருள் செய்தார், ஆகமம் வந்து உபதேசித்தார். அவர் யாருன்னா சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அருள் செய்தார், முன்னாடி உங்களுக்கு பாட்டில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தேவாதிக்கு மூவருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முப்பெரும் தேவர்களுக்கு முதல்வர் பரமாத்மா சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும்னா, அதாவது இரவாத பிறக்காத இறக்காத பெருமை உடையவர் சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செலிஞ்சி சுடர் மூன்று ஒளியாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன் ஒளி தோன்றதுக்கு முன்பிருந்து, அதாவது சூரியன் ஒளி தோன்றுவதற்கு முன்பே எப்பொழுதிலிருந்து மாபெரும் ஒளியாக இருப்பவன் அவரே பரமாத்மா சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இச்சை கிரியா ஞானம் இது அனைத்து மூன்றிலும் ஒளி வடிவாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பெருமையை நம்ம வந்து அவருடைய அருளின்றி யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தனா, இப்போ நான் வந்து இப்போ நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இதுமாரி நிறைய பேர் சிவபெருமான பெருமையை பற்றி உண்மையை பற்றி நம்ம கேட்குறோம். இப்போ அந்த உண்மை வந்து நம்மளுக்கு புரியுது இல்லையா, அதுதான் வந்து சிவபெருமான் நம்மளுக்கு அருள் கொடுக்குறாரு. அந்த அருளால் நம்மளால் புரியுது, அந்த புரிஞ்சிக்க பக்குவம் இல்லை சில பேருக்கு, அந்த பக்குவமே வரலைன்னா அப்போ சிவபெருமானுக்கிட்டேருந்து அவங்ககிட்ட அருள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அதனால் அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு இந்த பாட்டு லைனில் கொடுத்துருக்குறாங்க. திருமூலர் என்ன சொல்கிறான்னா, குருநாதர் மூலம் இறைவனின் தன்மையை அவன் அடையும் வழியை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமூலாருக்கு நந்தி பெருமாள் குரு, இப்போ நமக்கு வந்து சிவபெருமான் நம்மளுக்கு யார் மூலியமா நம்மளுக்கு குரு தரலாம். ஸோ குரு மூலியமாக தான் சிவபெருமானை அறிய முடியும். ஒரு குரு தான் வந்து கடவுளை காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, குரு வந்து கடவுளை காட்டுவாங்க. அப்போ வந்து குரு மூலியமாக நம்ம கடவுள் பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாலாவது லைன் அப்படி தான் இருப்பாங்க, கழிந்த பெருமையன் அவருடைய பெருமையை காட்ட குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, புறத்தார்க்கு சேயோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திருவாசகத்தில் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்காங்க. புறத்தார்க்கு சேயோன்னா இதோட அர்த்தங்கள், இந்த பாட்டோட அர்த்தம் தான். இதில் பார்த்தீங்கன்னா கழிந்து பெருமையாவதுன்னா என்ன மீனிங்னா, எல்லை இல்லாத பேராற்றல் அப்படின்னு அதுக்கு அர்த்தங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு செகண்ட் சேனல் லிங்கில் இருக்குது. மீண்டும் நம்ம அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.